இவங்க சொல்கிற அந்த கணக்கு எதுவுமே ஆதாரபூர்வமான கணக்கு இது கிடையாது, கலெக்ஷனே கிடையாது. உண்மையை சொல்ல போனால் லியோவை காட்டிலும் இந்த படம் வசூல் கம்மி தான். இப்போ வரைக்கும் உள்ள வர செய்திகள் பார்த்துருப்ப லியோவை காட்டிலும் வசூல் இந்த படம் கம்மி தான். படத்தை ஹைப் பண்ணுறதுக்கு ஒரு வேலை, யார் போய் கேட்க போகிறா? நீங்கள் 200 கோடி கலெக்ஷன் ஆயிருக்குன்னா வர செலவு கணக்குன்னு யார் கேட்க போகிறா? இது வந்து ஒரு திட்டமிட்டு இந்த படத்துக்காக கரப்பப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதை தான் வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய பலரும் சொல்கிறாங்க, தியேட்டர் அதிபர்கள் பலர் தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க சொல்கிறது எதுவுமே உண்மையில் கிடையாது. எப்படி நீங்கள் முதல் நாள் கலெக்ஷன் ஆச்சு 300 கோடி சொல்கிறீங்க, 150 கோடி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு இல்லை, பொதுவாக சொல்கிறோம். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யார் போய் கேட்க போகிறாத? 150 கோடின்றீங்களே எப்படி வந்துச்சு பணம் அப்படின்னு யார் போய் கேட்க போகிறா? அப்போ இவங்க ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்காக, ஒரு ஹைப் ஏற்றுறதுக்காக இந்த விஷயங்களும் சொல்லிட்டே போகிறாங்க. அது விஜயகாந்த் ரசிகர்கள் பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஒரு ஆக்ஷன் பிளாக்ல காமிச்சிட்டு அவரை நீங்கள் ஒரு ஃபைட் பண்ண, அவரை வச்சு நீங்கள் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா படத்தில் மிகப்பெரிய அவர் பண்ணுற ட்ரிபியூட்டாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து விஜய் அங்கே உள்ளே மாட்டிக்கிட்டாரு, இவர் இங்கே வந்து விஜயகாந்த் அந்த ஏஐயில் வர விஜயகாந்த் வந்து அவரை காப்பாற்றி ரெஸ்கியூ பண்ணிவிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாருங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அங்கே பண்ணியிருந்தீங்கன்னா தியேட்டர் விசில் பறந்துருக்கும், அவங்க வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்துருக்கும், பெரிய ஹைப்பை கொடுத்துருக்கலாம். அப்புறம் படத்தில் நிறைய ஸ்கிரீன் பிளே வைஸ் லாஜிக் மிஸ்டேக். ஜெயிலரோட கம்பேர் பண்ணுறாங்க, ஜெயிலரோட கம்பேர் பண்ணால் அந்த கலெக்ஷன் எப்படின்னா இருக்கு? இல்லை, ஜெயிலரோட கம்பேர் பண்ணுறது கலெக்ஷன் கம்மி தான். அது நீங்கள் லியோ ஜெயிலர் விட்டுருங்க, லியோவோட கம்பேர் பண்ணாலே கலெக்ஷன் கம்மியாக தான் வரும். நீங்கள் ஜெயிலர் வந்து இன்றைக்கி அதிகபட்சமான வசூல் கொடுத்தக்கூடிய தமிழ் படங்களில் ஒரு படமாக இருக்குது. நீங்கள் ஜெயிலரை விட்டால் கூட அவங்களுடைய படத்தை கம்பேர் பண்ணால், லியோவை கம்பேர் பண்ணாலே வசூல் கம்மி தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்டிங்கே இருக்காது. இப்போ தாய்லாந்தில் போயிருக்காருன்னா தாய்லாந்தில் நல்ல ஒரு போர்ஷன் அது, அதை ஒன்றும் டீட்டெயிலிங்கே காமிச்சிடும். தாய்லாந்தில் இங்கேருந்து ஒரு தப்பிச்சு போன ஒரு கைதி தாய்லாந்தில் இருக்கிறான், அவனை ட்ரேசர் பண்ணுறாங்க, சேஸ் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. அப்போ அந்த டீட்டெயிலிங் ஒரு பெரிய சீனாக லென்த்தையாக பண்ணியிருந்தால் அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க ட்விஸ்ட்டுன்னு நினச்சி வச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள். அது எல்லாருமே தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சேன், ட்விஸ்ட் கிடையாது இது, அடுத்து இதுதான் நடக்க போகுதுங்கிறது. அப்படிங்கும்போது இது வந்து எல்லாமே வந்து பார்த்தா ஒரு பெரிய ஆர்டிஸ்டுடைய டேட் கிடச்சிருச்சு, அதுக்காக பண்ணப்பட்ட படம் மாதிரியே இருக்குது. அப்போ இந்த படத்துக்கு ஆட்களை உள்ளே இழுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை ஒரு கேமியா பண்ணுறாரு, இவர் ஒரு கேமியா பண்ணுறாரு, இவர் அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஓவரால் அந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மட்டும்தான் இதை கரெக்டாக பயன்படுத்திட்டார். படம் வந்து இப்படி போகலை, இப்படி தான் போயிட்டுருக்கு படம் வந்து. ஓப்பனிங்கில் வந்து இப்படி பெரிய லெவலில் கிராஃப்ட் மேலே இருந்த கிராஃப்ட்டு படிப்படியாக கிராஃப்ட் இறங்கிட்டு தான் வருது. நாளுக்கு நாள் படத்தினுடைய ஷோ வந்து கம்மியாகிட்டு தான் வருது நிறைய இடங்களில். கணக்கு இல்லை, அது மட்டும் கிடையாது. படம் பார்த்து நல்லா இல்லைன்னா ரசிகரை விட்டுறாங்க, அவன் ஜாதி மதம்லாம் இழுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ சமீபத்தில் நீ அந்த டேரக்டர் படம் பார்த்து நல்லா இல்லைங்கிறியா, அப்போ நீ ஜாதி வரண்டா, இந்த அப்போ நீ மதவெறியண்டா, நீ அந்த ரசிகரோட குஞ்சுடா, நீ இந்த ரசிகரோட காக்காடா, இனி கழுகுடா, நீ ஆந்தடா ஆமடான்றாங்க. இதெல்லாம் எங்கடா இருக்கு? எனக்கு உண்மை நான் படம் பார்த்து வந்தேன், நல்லா இருக்கு நல்லான்னு சொல்ல போகிறேன், நான் ரொம்ப நாளாக படம் பார்க்குறேன், படம் பார்க்கறது பிடிக்கும், ஒரு சினிமா ரசிகர், நான் படம் பார்த்துட்டு சொன்னோம்னா அவனுடைய செத்து படம் தாத்தாவை மோசம் நிறுத்துறாங்க. நான் கோட்டு 5 நாளில் 300 கோடி எப்படி பாக்குறீங்க? 300 கோடின்னு இவங்க தான் சொல்றாங்க தயாரிப்பு நிறுவனம் சார்பில். ஆனால் அது உண்மையா என்னங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. 600 கோடி 400 கோடின்ற பட்ஜெட்டு, 600 கோடி கலெக்ஷன், இப்போ முதல்ல 300 கோடி வந்திருக்கு, நிறைய மாறுபட்ட ஒரு தகவலை சொல்லிகிட்டே இருக்காங்க. கோட் படத்திற்கு ஆரம்பத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆன முதல் நாளும் அந்த இருந்துச்சு, ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அப்படியும் அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சிருச்சு. நிறையா ஊர்களில் வந்து சில தியேட்டரில் வந்து ஷோ மாற்றிருக்கிறாங்க, சில தியேட்டரில் வந்து காட்சிகளை குறைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து டிக்கெட். சிங்கிள் ஸ்க்ரீன் இருந்தால் கூட ஒரு 200 ரூபா 250 ரூபா 150 ரூபான்னு கிராமங்களில் கூட டிக்கெட்டுடைய விலை வந்து தியேட்டருக்கு போகிறது குறைஞ்சி, எப்படி இருந்தாலும் ஓடிடியில் பார்த்துக்குருவோம், இல்லாட்டி ஏதாவது சேனலில் போட்டால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏதாவது படமும் ரொம்ப பெருசாக இல்லை, சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிறது. இவங்க சொல்கிற அந்த கணக்கு எதுவுமே ஆதாரபூர்வமான கணக்கு இது கிடையாது, கலெக்ஷனே கிடையாது. உண்மையை சொல்ல போனால் லியோவை காட்டிலும் இந்த படம் வசூல் கம்மி தான். இப்போ வரைக்கும் உள்ள வர செய்திகள் பார்த்துருப்ப லியோவை காட்டிலும் வசூல் இந்த படம் கம்மி தான். ஆனால் இவங்க அந்த ஒரு ஹைப்பை ஏற்றுறதுக்காக படம் வந்து ஃபஸ்ட்டு 2 நாளில் தொய்வானோன்னு என்ன பண்ணாங்கன்னா, சிலரை வச்சு இவங்களே பேசுகிறாங்க, படம் வந்து நாங்கள் வந்து பார்ட் 2 எடுக்க போகிறோம், அதில் பார்த்தீங்கன்னா குளோனிங் இருக்குது, படம் வந்து ஒரே நாளில் இவ்வளோ கோடி கலெக்ஷனு, இது 1000 கோடி அது பண்ண போகுது, 600 கோடி வரப்போகுதுன்னு மாறி மாறி அந்த படத்தை மிச்சம் ஏதோ ஒரு 4-5 நாள் ஓட்டுறணுங்கிறதுக்காக சொல்கிறாங்களோ ஒழிய இது அதிகாரப்பூர்வமாக தகவலாக இது வரைக்கும் இல்லை.
ஓகேண்ணா. இப்போது பெரிய பெரிய டேரக்டர் சொல்லும் போதே இப்போ இந்த கலெக்ஷனுங்கிறது வேணும்னே ஃபேக்காகவே ப்ரொடியூசரே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சொல்கிறாங்க, அது எந்த அளவு உண்மை? எச் வினோத்து வந்து இன்றைக்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பிரபலமான இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர், அவரே ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரியான தகவலை பரப்புகிறாங்க தமிழ் சினிமாவில், ஒரு அதிகப்படியான வசூலாக இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ரெண்டு விதமான விஷயம். சிலர் ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளாக்கை வந்து ஒயிட் ஆக்குறாங்க, பிளாக் பண்ணியை ஒரு 100 கோடி கலெக்ஷன் வர்றதுனால அந்த பணத்தை இங்கே போட்டு ஒயிட் ஆக்கக்கூடிய வேலைகளை சிலர் செய்கிறாங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி கலெக்ஷன், 200 கோடி கலெக்ஷன், 400 கோடி கலெக்ஷன்ன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி இவங்க சொல்கிறத பார்த்தா முந்தியெல்லாம் என்னென்னா படத்தினுடைய வசூலை சொல்ல மாட்டாங்க, இன்கம் டேக்ஸ் ரைட் வந்துடும் அப்படின்னு பயப்படுவாங்க, வாங்குகிற சம்பளத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி படத்தை ஹைப் பண்ணுறதுக்கு ஒரு வேலை. யார் போய் கேட்க போகிறோம் நீங்கள் 200 கோடி கலெக்ஷன் ஆயிருக்குன்னா வர சொல்ல கணக்குன்னு யார் கேட்க போகிறாங்க? இது வந்து ஒரு திட்டமிட்டு இந்த படத்துக்காக கரப்பப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதுதான் வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய பலரும் சொல்கிறாங்க, தியேட்டர் அதிபர்கள் பலர் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க சொல்கிறது எதுவுமே உண்மையில் கிடையாது, யார் சொன்னால் அதுக்கு எந்த ரெக்கார்ட் இருக்கான்னு சில தியேட்டர் அதிபர்களே பேசுகிறாங்க. அதே நேரங்களில் இந்த மாதிரி பெரிய டைரக்டராக இருக்கக்கூடிய வினோத்தே பேசியிருக்கிறார், இது அவங்க வந்து தவறான தவளத்தை பொய்ய சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்கு கலெக்ஷனை அதிகமாக காட்டுறது, சில ஆட்களை வச்சு பேச வைக்கிறது படத்தை, இந்த வேலைகள் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. கலெக்ஷனை எதுக்கு நான் சொல்லணும்? 126 கோடிங்கிறது ஃபஸ்ட்டேன்னு சொல்லியிருக்காங்க, எதுக்கு அதை சொல்லணும்? இல்லை கலெக்ஷன் அப்படி தான் உங்களுக்கு படம் நல்லாயிருக்கு, படம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு ஹைப்பை ஏற்றுறது தான். இதுக்கு முன்னாடிலாம் அது நடக்கிறதே இல்லை. இப்போ தான் இந்த மாதிரியான வேலை, முதல் நாள் 150 கோடி, 2வது நாள் 300 கோடி, படம் 1000 கோடி நெருங்கிருச்சு, அந்த படம் இது 600 கோடி ஓடிருக்குங்கிறதெல்லாம் வந்து படத்தை ஹைப் ஏற்றி படத்தை ஆர்டிஸ்ட் ஆள்களை உள்ளே கொண்டு வர வேலையை பண்ணுறாங்க. முந்தினா உண்மையாகவே 100 நாள் ஓடின படங்களை வளர்ச்சி வசூல் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சொன்னாரா இன்கம் டேக்ஸ் வந்துடும், அதுக்கு நம்ம கணக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு எந்த ஆதாரமுமே கிடையாது. எப்படி நீங்கள் முதல் நாள் கலெக்ஷன் ஆச்சு 300 கோடி சொல்கிறீங்க, 150 கோடி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு இல்லை, பொதுவாக சொல்கிறோம். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யார் போய் கேட்க போகிறாத, 150 கோடின்றீங்களே எப்படி வந்துச்சு பணம் அப்படின்னு யார் போய் கேட்க போகிறா? அப்போ இவங்க ஒரு ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்காக, ஒரு ஹைப் ஏற்றுறதுக்காக இந்த விஷயங்களும் சொல்லிட்டே போகிறாங்க. லியோவில் முதல் நாள் கலெக்ஷன் 158 கோடி, 126 கோடி, எப்படி பார்க்குறீங்க? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லியோவை விட இந்த படம் வந்து வசூல் ரீதியாக கம்மியான படம் தான். ஆனால் இந்த படம் பெரிய அளவில் போகும்னு எதிர்பார்க்கப்பட்ட படம். ஆரம்பத்தில் நானே 2-3 இன்டர்வியூ பேசினேன், இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா நெருங்கிடும், ஏன்னா படம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த படம் வர்றாரு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, படத்தில் ஏதோ விஜயகாந்த் இருக்கிற ஏஐயில் இருக்கிறாரு, படத்தில் வந்து அஜித்துடைய போர்ஷன் இருக்குது, தோனி நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நிறைய கேமியோ இருக்கிறாங்க. இந்த படம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்ததுனால ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், ஏதாவது அரசியல் பஞ்ச் பேசியிருப்பார், ஒரு பெரிய லெவலில் இந்த படம் வந்த பிறகு ஒரு ஒரு பரபரப்பு ஏற்படுத்தும், ஒரு 600-700 கோடி நெருங்கி போய் 1000 கோடி கூட வந்து நெருங்கி வந்துடும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்தது என்னமோ அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. படம் வந்து பெருசாக இல்லை, பெருசு எதிர்பார்ப்பு இல்லை, நான் சொன்ன விஷயங்கள் படத்தில் பெருசாக இல்லை, விஜயகாந்த் ஃபிராக்சர் ஆஃப் செகண்டில் வந்துட்டு போயிடுறாரு, கேமியோ பெருசாக விஷயங்கள் யாருமே இல்லை, இன்ட்ரோலுக்கு பிறகு பெரிய படம் ரொம்ப தொய்வு, ஸ்க்ரீன் பிளே பெருசாக இல்லை, கதை ஒரு பழைய கதை அப்படிங்கிற பல விஷயங்கள், இந்த படத்துக்கு டிக்கெட் விலை அதிகம், இது எல்லாம் சேர்ந்த படத்தை அப்படியே உட்கார வச்சிருச்சு. அந்த கேமியோங்கிறது ஒரு பெரிய லெவலில் ஒர்க் ஆகலை, ஒரு ரோலக்ஸ் கேரக்டர் எப்படி விக்ரமில் ஒர்க் ஆச்சுவோ அந்த மாதிரி இந்த கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் இது எடுபடலையோ? அது கேமியோனே நம்ம சொல்ல முடியாது, ஒரு சீனில் வந்துட்டு போகிறாரு அவ்வளோ, ஒரு சீனில் வந்துட்டு போல நிற்கிறார். அது வந்து நம்ம கேமியோங்கிற மாதிரி, கேமியோனா ஒரு படத்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பண்ணக்கூடியது தான் கேமியோங்கிறது. இது வந்து ஒரு ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் விஜயகாந்த் கட்டுறாங்க வர்றாரு, அவர் பார்த்தா அதுலேருந்து விஜயகாந்தின் மறு உருவம் நான் தாங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி அந்த ஒரு காட்சி வச்சுருக்கிறாங்க. அது விஜயகாந்த் ரசிகர்கள் பெரிய ஏமாற்றம் தான், ஏன்னா வந்து ஒரு ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவோ ஒரு ஆக்ஷன் பிளாக்ல காமிச்சிட்டு அவரை நீங்கள் ஒரு ஃபைட் பண்ண, அவரை வச்சு நீங்கள் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா படத்தில் மிகப்பெரிய அவர் அவர் பண்ணுற ட்ரிபியூட்டாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து விஜய் அங்கே உள்ளே மாட்டிட்டாரு, இவர் இங்கே வந்து விஜயகாந்த் அந்த ஏஐயில் வர விஜயகாந்த் வந்து அவரை காப்பாற்றி ரெஸ்கியூ பண்ணிவிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாருங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அங்கே பண்ணியிருந்தீங்கன்னா தேட்டர் விசில் பறந்துருக்கும், அவங்க வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அதுவே ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்துருக்கும், பெரிய ஹைப்பை கொடுத்துருக்கலாம். அப்புறம் படத்தில் நிறையா ஸ்க்ரீன் பிளே வைஸ் லாஜிக் மிஸ்டேக், என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார், அதனால நேரம் வந்துட்டேன்னு மாஸ்கோக்கு போயிறாரு பிரசாந்த், ஃபோன் எடுக்கிறனே மாஸ்கோக்கு போய் நிற்கிறார் பக்கத்தில், ரஷ்யாவில் போய் நிற்கிறார். லாஜிக் விஷயமா பயங்கர லாஜிக் லாக், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே டூ பைக் ஓட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க, மெட்ரோ ட்ரெயினை டூ வீலரில் விரட்டி போகிறாரு. இதுமாதிரி இப்போ எங்கே பார்த்தாலும் லாஜிக் மிஸ்டேக்ஸு, படத்தில் ஒட்டாத காட்சிகள், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்ததுனால அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் பெருசாக வந்து இல்லை, இல்லாட்டி இந்தியன் 2 மாதிரி இந்த படத்தை வந்து
டீகோட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால அது தெரியாமல் போயிடுச்சு. அது ஜெயிலரோட கம்பேர் பண்ணுறாங்க, ஜெயிலரோட கம்பேர் பண்ணால் அந்த கலெக்ஷன் எப்படின்னா இருக்குது? இல்லை, ஜெயிலரோட கம்பேர் பண்ணுறது கலெக்ஷன் கம்மி தான். அது நீங்கள் லியோ ஜெயிலர் விட்டுருங்க, லியோவோட கம்பேர் பண்ணாலே கலெக்ஷன் கம்மியாக தான் வரும். நீங்கள் ஜெயிலர் வந்து இன்றைக்கி அதிகபட்சமான வசூல் கொடுத்தக்கூடிய தமிழ் படங்களில் ஒரு படமாக இருக்குது. நீங்கள் ஜெயிலரை விட்டால் கூட அவங்களுடைய படத்தை கம்பேர் பண்ணால், லியோவை கம்பேர் பண்ணாலே வசூல் கம்மி தான். ஜெயிலர் ஒரு 680 கோடி வந்துச்சு. ஸோ ஃபோர்த் டே கலெக்ஷனே ஒரு பயங்கரமான கலெக்ஷனு. இது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, எப்படி பாருங்கன்னா கூட குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு படம் வந்து ஒன்று பெருசாக இல்லைங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து டிக்கெட் ரேட் அவங்க கூட்டி வச்சுருந்தது ஒரு காரணம். இதெல்லாம் வந்து படத்துக்கு பெரிய ஒரு மைனஸ், அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. பிரபலமான திரையரங்களை வந்து ஒரு 2வது நாளோ 3வது நாள் நினைக்கிறேன், 3வது நாளே வந்து விஜய் பட ஷோவை குறைச்சிட்டு இந்த வாழைப்படத்தை போட்டிருந்தாங்க. வாழைப்படம் பயங்கர ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. 2-3 தியேட்டர் 2-3 ஷோ நாங்கள் லைவாக பார்த்துருக்கோம். இதை எப்படி பார்க்குறேன்? நீங்கள் ஒரு டிஐஜி பண்ணுறேன், ஏஐயில் பண்ணுறேன், வந்து மேட்டில் பண்ணுறேன், அமெரிக்காவில் போய் டிஐஜி பண்ணிட்டு வரேன், லண்டனில் போய் மாஸ்டரிங் பண்ணிட்டு வரேன், ட்ரெயினுக்கு தீ வைக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷனில் விரட்டி போகிறேன், டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி இதெல்லாம் வந்து படம் போட முடியாது. ஆர்டிஸ்ட் வேல்யூக்கு தேவையில்லை, பெருசாக டெக்னாலஜி தேவையில்லை. கதை அம்சம் உள்ள படங்கள், யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய படங்கள் மட்டும்தான் ஓடுங்கிறதுக்கு இந்த படங்கள், சமீபத்தில் ஓடிய படங்கள் மகாராஜாவாக இருக்கட்டும், வாலியாக இருக்கட்டும், ஜம்மாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் ஏன் ஓடுச்சுன்னா இந்த யதார்த்தத்தை சொல்லக்கூடிய படம், வாழ்வியலை சொல்லக்கூடிய படம், கதைகளை சொல்லக்கூடிய படம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு படம் பண்ணாலும் அதுக்குள் ஒரு சின்ன ஒரு கதை இருக்கணும், யதார்த்தம் இருக்கணும். ஜெயிலர் ஓடிச்சுன்னா ஜெயிலருக்குள்ள ஒரு கதை இருந்துச்சு, அது பழைய கதையா புதுக்கதையா தங்க பதக்கமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அந்த ஏஜில் அவரை எப்படி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு இடையில எல்லாத்துக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு காமெடி ட்ராக் ஒன்று அப்படியே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு பெருசாக வந்து ஹைப் கொடுத்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்டுங்கே இருக்காது. இப்போ தாய்லாந்தில் போயிருக்காருன்னா தாய்லாந்தில் நல்ல நல்ல ஒரு போர்ஷன் அது, அதை ஒன்றும் டீட்டெயிலிங்கே காமிச்சிடும். தாய்லாந்தில் இங்கேருந்து ஒரு தப்பிச்சு போன ஒரு கைதி தாய்லாந்தில் இருக்கிறான், அவனை ட்ரேசர் பண்ணுறாங்க, சேஸ் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. அப்போ அந்த டீட்டெயிலிங் ஒரு பெரிய சீனாக லென்த்தையாக பண்ணியிருந்தால் அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வேட்டையாடு விளையாட்டு படம் பார்த்துருப்போம், இங்கேருந்து அமெரிக்காவை போவாங்க, அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், அங்கே இருக்கிற போலீஸோட ஏற்படுத்திக்கிட்டு அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அப்போ சீன் பை சீன் அந்த படம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு போகும். இப்போ அது மாஸ்கோவில் அங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷனு, தாய்லாந்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷனு, அங்கே நடக்கக்கூடிய போலீஸோட டயப் பண்ணி விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக போயிருந்தால் படம் வந்து சூப்பராக இருந்திருக்கும். விஜய் சாரோட துப்பாக்கி ஒரு எக்ஸாம்பிள், துப்பாக்கி எடுத்து டுவெல் மேன், ஆமாம் துப்பாக்கி மாதிரியான ஒரு ஒரு பரபரப்பான ஒரு ஸ்கிரிப்டாக போயிருக்கும். ஸ்கிரிப்ட் வைஸில் வந்து நீங்கள் தாய்லாந்து போனீங்க, அங்கே போய் என்ன பண்ணிட்டீங்க? பேங்காங்கு மாஸ்கோ போறீங்க, மாஸ்கோவில் போய் மாஸ்கோங்கிறத நீங்கள் காட்டவே தேவையில்லை. இங்கே ஏதாவது ஒரு சீக்வன்ஸில் மேட்ச் பண்ணி போயிருக்கலாம். மாஸ்கோவுக்கு போனோம்னா மாஸ்கோ சந்து பொந்துக்குள்ளெல்லாம் போய் அங்கே ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்கே ஒரு ஆளை ரெஸ்கியூ பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு வர்ற மாதிரி, அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் அங்கே போயிருந்தீங்கன்னா படம் மாதிரி துப்பாக்கி மாதிரி இருந்து கூட நல்லா இருக்கும். இது எதுவுமே டீட்டெயிலிங்கே இருக்காது. போனவொடனே அங்கே பார்த்தா அங்கே பையன் இருப்பார், அங்கே ஃபைட் நடக்கும், இங்கே பார்த்தா இங்கே போனால் அங்கே ஒரு மார்க்கெட் இருக்கும், அங்கே ஒரு ஃபைட் நடக்கும், ஒரு ஃபைட்டுக்காக அங்கே போன மாதிரி இருக்கும். அந்த இது எங்கே வேணாலும் மேட்ச் பண்ணலாம். அந்த மாதிரி படத்தில் டீட்டெயிலிங் இல்லாத ஒரு பெரிய ஒரு மைனஸ். வெங்கட் பிரபு வந்து எப்படியாவது ஒரு மேஜிக் பண்ணி ஓட வச்சிடலான்ட்டு டயலாக்லாம் பழைய டயலாக் போடுறது, பழைய காமெடி போடுறது, நிறைய கேமியோ போடுறது, கதையை கதைக்கு தேவையா இல்லை விஷயம்லாம் தேவைப்பட்டுச்சா என்னன்னு தெரியல. நீங்கள் முதல்ல கதையை பழைய கதை, தமிழ் சினிமாவில் பார்த்து பழகி புளித்து போன ஒரு கதை தான் இந்த கதை. அப்பா பையன், அப்பா நல்லவர், பையன் வந்து கெட்டவர், அப்பாவுக்கு எதிராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பல தங்க பதக்கம் நிறைய படங்கள் பார்த்தாச்சு. அந்த கதையை முதல்ல இது பண்ணதே ரொம்ப தப்பான ஒரு சாய்ஸ். ரெண்டாவது ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு சின்ன காமெடி, இப்படி இப்படி நடந்துட்டே போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் கதை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அங்கே ஒரு பெரிய தடுமாற்றம் வருது, கதையை கொண்டு போக முடியல. ஏன்னா கதை இல்லையே, எங்கே பெருசாக இல்லையே, புதுசாக இல்லையே. அப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து தெரிஞ்சு போயிடுது, இது வந்து அடுத்து வந்து இது பையன் வருவான், இவன் தான் இல்லை, கடைசியில் அப்பா தான் ஜெயிப்பாருங்கிறதும் நமக்கு தெரிஞ்சு போகுது இன்டர்வலுக்கு பிறகு. அப்படிங்கும்போது அவங்க ட்விஸ்ட்டுன்னு நினச்சி வச்சுருக்காங்க நிறைய விஷயங்கள். அது எல்லாருமே தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சேன், ட்விஸ்ட் கிடையாது இது, அடுத்து இதுதான் நடக்க போகுதுங்கிறது. அப்படிங்கும் போது இது வந்து எல்லாமே வந்து பார்த்தா ஒரு 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 பெரிய ஆர்டிஸ்டுடைய டேட் கிடச்சிச்சு, அதுக்காக பண்ணப்பட்ட படம் மாதிரியே இருக்குது. அப்போ இந்த படத்துக்கு ஆட்களை உள்ளே இழுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை ஒரு கேமியா பண்ணுறாரு, இவர் ஒரு கேமியா பண்ணுறாரு, இவர் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஓவரால் அந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மட்டும்தான் இதை கரெக்டாக பயன்படுத்திட்டார். இந்த படத்தை வெங்கட் பிரபாவை வச்சு நான் தான் அடுத்த விஜய் அப்படிங்கிறத வெங்கட் பிரபாவை வச்சு விஜய் வாயாலே சொல்ல வச்சு தன்னுடைய வேலையை கரெக்டாக இந்த படம் எடுத்தது விஜய் சிவகார்த்திகேயனுக்கு தான் ஒரு பெரிய கிரெடிட். அப்படிங்கும்போது படம் வந்து கால்ஷீட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட படமாக தான் இருக்குது.
இன்றைக்கே வந்து நிறையா ஷோவில் ரொம்ப டிக்கெட்லாம் ரொம்ப குறைஞ்சி நிறைய ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சது. இவ் பெரிய ஒரு ட்ராவாக பார்க்குறோம் இன்றைக்கே. இல்லை படம் வந்து இப்படி போகலை, இப்படி தான் போயிட்டுருக்கு. படம் வந்து ஓப்பனிங்கில் வந்து இப்படி பெரிய லெவலில் கிராஃப்ட் மேலே இருந்த கிராஃப்ட்டு படிப்படியாக கிராஃப்ட் இறங்கிட்டு தான் வருது. நாளுக்கு நாள் படத்தினுடைய ஷோ வந்து கம்மியாகிட்டு தான் வருது நிறைய இடங்களில். அதுக்கு முக்கிய காரணம் வந்து படமும் சுமார் டிக்கெட் ரேட்டு. நீங்கள் சென்னையை விட்டுருங்க, சென்னையை தவிர்த்து மற்ற ஊர்களெல்லாம் பெரிய அளவில் வந்து டிக்கெட் ரேட்டுக்கு வச்சது ஒரு பெரிய பிரச்சனை. இதில் ரிவ்யூவர்ஸை குறை சொல்கிறதுல எது நியாயம் நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாமே வந்து படம் வந்து, அதாவது ரிவ்யூவர்ஸை குறை சொல்கிறது சரியா, படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைனு சொல்லுவாங்க. படம் இப்போ நெகட்டிவ் ரிவ்யூ வந்த படங்கள்லாம் இருக்குது, விசுவாசத்தில் நெகட்டிவாக சொன்னாங்க ஒரு சில பேர் ஸ்டார்டிங்கில். ஆனால் அந்த படத்தோட வெற்றி நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய வெற்றின்னு. ஸோ நெகட்டிவாக சொல்கிறதால ஒரு படம் ஓடாமல் போயிருமானா? இப்போ என்னென்னா ரிவ்யூவர்ஸ் யாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெனூனான ரிவ்யூவர்ஸ் அப்படின்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. பலரும் பெய்டு ரிவ்யூவர்ஸை தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதையும் மீறி ஜென்வனாக ரிவ்யூ பண்ணக்கூடிய ஆட்கள் சிலர் இருக்கிறாங்க. பட் அவங்கள வந்து பெருசாக வந்து இந்த நிறுவனங்கள் கண்டுக்கிறாரு. இந்த மாதிரியான ஆட்களை தொடர்ந்து மூணு நாளைக்கு படத்தை ஹைப் பண்ணுறதுக்காக ஒரு குப்பை படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை இவங்க திருப்பி 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 வந்து ஒரு முக்கியமான அவங்க போட்ட ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் போகக்கூடிய வியூஸ் போகக்கூடிய ரிவ்யூவர்ஸை பூரா அவங்க வந்து வாங்கிடுறாங்க. வாங்கி அவங்கள்ட்ட சொல்லி அது வந்து அது ப்ரொமோஷனில் அதுக்கு ஒரு அமௌண்ட், ரிவ்யூவர்ஸுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ உண்மை அதுதான் நடக்குது. அப்போ அவங்க படத்தை பார்த்துட்டு வந்து படம் பின்னி எடுத்து தான் சொல்லவே வேணாம். அவங்க லாங்குவேஜில் அவங்கவுங்க ஸ்லாங்கில் போட்டு படத்தை வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு பேசுவான், ஒருத்தர் நின்றுக்கிட்டு பேசுவான், ஒருத்தர் ஓடிக்கிட்டு பேசுவான், பேசி படத்தை பேசி பண்ணுவாங்க. ஒரே அதுவே அவனுங்களே ஒரு வாரம் கழிச்சு மெல்லமாக அந்த படத்தை வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அது அப்படி இப்போ வெங்கட்பிரபு இப்படி படம் ஃபஸ்ட்டு 3 நாள் அவனுக்கு வந்து படத்தை வந்து ஆக ஓகோன்னு போட்டிருப்பானுங்க. ஒரு 3 நாள் கழிச்சு அந்த படத்தை மெதுவாக ஆரம்பிப்பானுங்க. இதை வந்து ஆனால் இது என்னென்னா அவங்களுக்கு தான் கெட்டது என்னென்னா என்ன நடக்க போகுதுன்னா, கொஞ்ச நாள் ஆடியன்ஸ் தெரியும், அப்போ நீ எந்த படத்தை பார்த்தாலும் அப்படி தான் நான் சொல்லுவேன் நீ அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் தயாராகிடுவாங்க. அப்போ ஒரிஜினலாக ரிவ்யூ பண்ணுற ஆட்களை ஆட்கள் பக்கம் போயிடுவாங்க. அப்போ இதே தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த மாதிரியான ரிவ்யூவர்ஸுக்கு பணத்தை கொடுத்து பண்ணுறாங்க. சில பேர் எல்லாரும் எல்லா ரிவ்யூவர்ஸ் அப்படி கிடையாது, சிலர் ரிவ்யூவர்ஸ் வந்து பணத்துக்காக வந்து பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறாங்க. சிலர் வந்து ஜெனூனாக பண்ணுறாங்க, அவங்க மேலே பாய்ச்சலாக விழுகிறாங்க. ஓகேண்ணா, இதுலேயே வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லி கலெக்ஷன் வைஸாக படத்தை தூக்கி விடுறவங்க இருக்காங்க. ம், நல்லா இல்லைன்னு வாங்க, ஆனால் 2 நாளாக அது 500 கோடி வந்துருச்சுங்க படம் பெருசு. அந்த ஒரு டெக்னிக் எப்படி பார்க்குது? அது எல்லாமே வந்து பெய்டு தான். பெய்டான பெய்ட் பண்ணி அந்த மாதிரி இப்போ படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வர்ற மாதிரி ரிவ்யூவர்ஸுக்குன்னு இந்த மாதிரி ஒரு டீம் போட்டு ஒதுக்கிறாங்க. அவங்க நிறுவனங்களை வந்து 3 நாளைக்கு படத்தை ஹைப் பண்ணி விடுங்க அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து படத்தை பற்றி அந்த படம் அப்படி ஆகா ஏகோகா அந்த படத்தில் இதை மாற்ற போகிறாங்க, இந்த சீனை நீங்கள் எப்படி நினச்சிருக்கீங்கன்னு தெரியுமா, உருட்டிட்டான் பின்னிட்டான் செதறிட்டான் அப்படின்னு அவங்கவுங்க லாங்குவேஜில் பேசி அதை படத்தை போட்டு முட்டுக்கிட்டு போன 3 நாள் 3வது நாள் கழிச்சு தான் மெதுவாக வெளியே வருவாங்க. வெளியே வந்து அந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. நீங்கள் அங்கே சொல்கிற ரிவர்ஸ் எல்லாரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு இவங்க பேசக்கூடிய டைலாக் தான் படத்தை ஆகா ஓகோன்னு பார்க்குற அவங்களுக்கு ஒன்று 2 விஷயம் அவங்களுக்கு அப்படி ஆகா ஓகோன்னு பேசுகிறப்ப அந்த சம்மந்தப்பட்ட நடிகர்களுடைய ரசிகர்கள் வியூவர்ஸ் வருவாங்க, சப்ஸ்கிரைபர் ஏறும். 1. 2வது நிறுவனம் கொஞ்சம் பணம் கொடுப்பான். இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி அவங்க பேசுவாங்க. 3வது நாள் 4வது நாள் கழிச்சு தான் தான் நடுநிலையாக இருக்கிற மாதிரி அப்படி ஒரு வேஷம் போட்டு காமிச்சிக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப நாளைக்கு நினைக்காது. ஒரு இது எல்லா படத்துக்கும் திருப்பி திருப்பி அதே வேலையை செஞ்சீங்கன்னா 5வது நாள் கண்டுபிடிச்சிக்கிறோம். நிறைய ட்விட்டர் அடியெலாம் நம்ம மாட்டி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நல்லா இல்லாமாங்க, திடீர்னு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அடுத்த ட்விட்டு அது டெல்டாகி மாறும். என்னன்னு கேட்டால் கீழே கமெண்ட்ல கழுவி வச்சாங்க, என்ன பேமெண்ட் வந்துருச்சா அப்படின்லாம். இதெல்லாம் நடந்துருக்கு, நடந்துகிட்டு தான் இருக்குது, நடக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க. அந்த ஆட்கள் யாருன்னு இந்த பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். இதில் நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் நீ அந்த ரசிகர், அதனால தான் நீ நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, இது என்ன கணக்கு? இல்லை அது மட்டும் கிடையாது, படம் பார்த்து நல்லா இல்லைன்னா ரசிகரை விட்டுறாங்க. அவன் ஜாதி மதம்லாம் இழுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ சமீபத்தில். நீ அந்த டேரக்டர் படம் பார்த்து நல்லா இல்லைங்கிறியா, அப்போ நீ ஜாதி வரண்டா, இந்த அப்போ நீ மதவெறியண்டா, நீ அந்த ரசிகரோட குஞ்சுடா, நீ இந்த ரசிகரோட காக்காடா, இனி கழுகுடா, நீ ஆந்தடா ஆமடான்றாங்க. இதெல்லாம் எங்கடா இருக்குது? எனக்கு உண்மையை நான் படம் பார்த்து வந்தேன் நல்லா இருக்கு நல்லான்னு சொல்ல போகிறேன். நான் ரொம்ப நாளாக படம் பார்க்குறேன், படம் பார்க்குறது பிடிக்கும், ஒரு சினிமா ரசிகர், நான் படம் பார்த்துட்டு சொன்னோம்னா அவனுடைய செத்து படம் தாத்தா மோகம் இழுத்துறாங்க இழுத்து. இது ஒரு அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மட்டமான ஒரு ரிவ்யூவை நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து இவங்க விமர்சனங்களை தான் அடுத்தடுத்து ஒரு நடிகரையோ ஒரு தயாரிப்பாளரையோ இயக்குனரையோ வந்து பக்குவப்படுத்தும். நீங்கள் போலியான ஒரு பிம்பத்தை எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும்? ஏன்னா இதே விமர்சனம், நெகட்டிவ் விமர்சனம் பண்ணி ஒரு நல்ல படம் ஓடாமல் போய் போடுச்சு அப்படி ஏதாவது சரித்திரம் இருக்கான? ஒரு பெரிய படம் நல்ல படங்கள்லாம் எல்லாம் மூடி மறைக்கவே முடியாது. மகாராஜாவுக்கு எந்த யார் விமர்சனம் பண்ணான், ஜமா படத்துக்கு யார் விமர்சனம், தாடா படத்துக்கு யார் விமர்சனம் பண்ணான். படம் நல்லா இருந்தால் நீங்கள் எந்த ப்ரொமோஷன் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக படம் உங்களை எழுந்துட்டு போய் 200 கோடி ரூபாய்க்கு மேலே மகாராஜா படம் கலெக்ஷனாக இருக்குன்றாங்க. அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு யார் ப்ரொமோட் பண்ணான்? படம் நல்லா இருந்துச்சு, மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
நீங்கள் யார் மகாராஜா படத்துக்கு யாருக்கும் நெகட்டிவாக விமர்சனம் பண்ணாங்களா அவர் அடுத்த அடுத்ததில் வந்து ஏற்கனவே அது சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி வந்த எல்லா விஜய் சேதுபதி படமும் ஃபெயிலியர். அதில் ஒரு காமெடியாக கூட சொன்னாங்க விஜய் சேதுபதி நடித்த படம் அப்புறம் ஃபெயிலியர், விஜய் சேதுபதி கேமியோ நடித்த படம் ஓடுது அப்படின்னு அப்படிங்கும் போது அப்படி ஒரு சூழ்நிலையிலேருந்து வர்றப்போ அந்த படம் பெரிய லெவலில் ஒரு கலெக்ஷன் கொடுத்துச்சு. அப்படிங்கும் போது நல்ல படமாக இருந்தால் ஓடும், நீங்கள் விமர்சனங்களை நம்பி மூடி மறைச்சி ஒரு படத்தை ஓட்ட வைக்க முடியாது, அது ஒரு நாள் தாக்கு பிடிக்கும், அதிகபட்சம் ரெண்டு நாள் தாக்கு பிடிக்கும், மூணாம் நாள் அதை வந்து வெளியில் தெரிஞ்சே ஆகும்.